ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி இன்றைக்கி நம்ம சேனலில் பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி தீஞ்சி ஐ மீன் கரைஞ்சு போன பாத்திரத்தை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ராச் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் சுத்தமாக ஒரு கொஞ்சம் கூட வரவே இல்லை அந்த ஒயிட் கலர் மட்டும்தான் வந்திருக்கு ஸோ இப்போ கொஞ்சம் சோப் டிப் பண்ணி அகைன் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் ஸோ லைட்டாக இந்த ஒயிட் சைட் மட்டும்தான் க்ளீன் ஆகுது இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாத்திரத்தில் நல்லா ஃபுல்லாக அது எவ்வளோ தூரம் கரைஞ்சிருக்கோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் நான் வந்து வினிகர் சேர்க்க போகிறேன் இது வந்து சிந்தட்டிக் வினிகர் நீங்கள் எந்த வினிகர் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி வந்து நல்லா ஒரு பாயில் ஆகும் போது நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு குவாட்டர் டம்ளர் அளவுக்கு நான் அதில் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்கிங் சோடா போட போகிறோம் ஸோ பேக்கிங் சோடாவும் வினிகரும் ரியாக்ட் பண்ணும் போது எப்படி இருக்கும்னு தெரியும் ஸோ நல்ல பொங்கி வரும் ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு நான் போட போகிறேன் ஸோ கொஞ்சம் விட்டு விட்டு போடுங்க ஸோ தட் அது பொங்கி வந்து அடங்கினதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் போடுங்க அண்ட் அகெயின் இன்னொரு ஹாஃப் ஸ்பூன் ஸோ டோட்டலி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் பிகாஸ் அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து லிக்விட் சோப் நீங்கள் என்ன லிக்விட் சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப் வந்து கொஞ்சோண்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க அது இல்லைனாலும் இல்லை நாங்கள் பார் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது ஊற்றணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ஸோ அது ஊற்ற இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அதை கொஞ்சமாக ஊற்றினேன் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ சோப் ஊற்றுனால பாருங்கள் நல்லா பொங்கி வருது ஸோ இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா நல்லா கொதிச்சு வரும் சோப் போடலை அப்படின்னும் போது அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க ஸோ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இப்போ நல்ல ட்ரைன் பண்ணிவிட்டு நார்மலாக நான் உங்களுக்கு சுரண்டி காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்ட்டு ஸோ எனக்கு கீழே க்ரிப் இல்லாதனால நான் கொஞ்சம் ஹாஷாக இருக்க மாதிரி தெரியும் பட் இது ரொம்பவே ஈஸியாக தான் வருது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீனாக போயிடுச்சு அப்படின்ட்டு நான் இப்போ வந்து இதை வாஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒரு ஃபுல் டே ஊற வச்சு க்ளீன் பண்ண வேண்டியது ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நமக்கு அந்த ஒர்க் முடிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சோப் போட்டு ஃபுல் வெசலுமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஒரு கம்ப்ளீட் வாஷ்காக சோப் போட்டு ஃபுல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ என்ன தான் நம்ம வந்து அந்த பால் காய்ச்சின பாத்திரத்தை தீச்சி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவேன் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஆகி அந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்